ஆழமாக யோசிப்பதற்கு கருணாநிதிக்காவது தெரியும். கருணாநிதி திருகுதாளமாக செய்வாரே தவிர புரியும் அவருக்கு. இவருக்கு புரிவதே இல்லை. ராஜாஜி, காமராஜர், ஓபி ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா போன்ற மிகச்சிறந்த மந்திரிகள் இருந்து ஆண்ட அந்த நாற்காலியில் ஸ்டாலினை போன்ற ரொம்ப கேவலமான மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள், மீடியாக்கஸ் உட்கார்ந்து ஆளுகின்ற நிலைமை வந்து விட்டது என்பது தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சியை காட்டுகிறது. இதுதான் ஸ்டாலினுடைய கடைசி ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி ஆட்சி ஸ்டாலின் தான். இவருக்கு பின்னால் வாரிசு அரசியல் வரும் என்றால்தான் சொல்லுகிறார்கள். திமுகவே வரப்போவதில்லை, அப்புறம் என்ன வாரிசு அரசியல் வருவது? ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், எல்லா நிலைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிஞ்சிய ஊழல் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் இவர்கள் முன்மாதிரியான மக்கள் போல முன்வைக்கப்படுகிறார்கள். கருணாநிதியினுடைய பேனா சின்னம் கடலுக்குள் நிறுவப்படும். மாவட்டங்கள் தோறும் கருணாநிதிக்கு நினைவு சின்னங்கள் எழுப்பப்படும். ஒவ்வொரு இடத்திலும் கருணாநிதிக்கு சிலைகள் வைக்கப்படும். என்ன, நீ என்ன பெரிய மகாத்மா காந்தியா என்று கேட்கிறேன். நாடு விடுதலை அடைந்தவுடன் காந்திக்கு நாடு முழுவதும் தெரிவித்தார்கள். என்ன காரணத்தினால் என்றால், எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை அந்த மனிதனுடைய சிலையை பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் உணர்வு பெற்று அவன் நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக அத்தகைய சிலைகளை ஏற்படுத்தினார்கள். கருணாநிதியினுடைய சிலையை நீ ஊர் ஊராகவும் திறந்து கடலுக்குள் நீ கொண்டு போய் பேனா சின்னத்தை வைத்து, நான் சொல்லுகிறேன், கருணாநிதிக்கு மிகச்சிறந்த நினைவு சின்னம் பேனா சின்னம் அல்ல. கருணாநிதிக்கு மிகச்சிறந்த நினைவு சின்னம் என்பது அவர் வைத்திருக்கிற டாஸ்மார்க் போத்தல். அவர்தான் தமிழ்நாட்டிலே கள்ளுக்கடையை திறந்து விட்டவர். 1971 ராஜாஜி கொட்டும் மலையில் கருணாநிதி வீட்டுக்கு போனார். கள்ளுக்கடையை திறக்காதே, திறந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அழிந்து விடுவார்கள், 35 ஆண்டுகளாக மறந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சாராயத்தை, நீ மீண்டும் நினைவுபடுத்தி விடாதே என்று இவர் சொன்னபோது கருணாநிதி சொன்னார், முனிபுங்கவர்களெல்லாம் கொட்டும் மலையிலே கோபாலபுரத்திற்கு யாத்திரை வருகிறார்கள் என்று நகையாடினாரே தவிர, தான் செய்கின்ற வரலாற்றின் கேவலமான செயல் தமிழ்நாட்டினுடைய வாழ்வு போக்கை மாற்றிவிடப் போகிறது என்பதை உணர்கின்ற ஆற்றல் இன்றைக்கு கருணாநிதிக்கு இல்லை. ஆகவே நான் சொல்கிறேன், உண்மையிலேயே நீ ஒரு நினைவு சின்னத்தை கருணாநிதிக்கு சரியாக எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த நினைவு சின்னம் டாஸ்மார்க் போத்தலாக இருக்க முடியுமே தவிர அது பேனாவாக இருக்க முடியாது. உலகத்தில் இல்லாத எதை எழுதிவிட்டார் கருணாநிதி என்று கேட்கிறேன். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் என்று அடுக்கு தொடராக எழுதுவது மட்டுமே எழுத்தா என்று கேட்கிறேன். உன்னுடைய எழுத்தால் தமிழின் சிந்தனை நிலையில் என்ன ஏற்றம் ஏற்பட்டது என்று நான் கேட்கின்றேன். ஆகவே அவருடைய மகன் இந்த பட்டம் அவருக்கு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தார். எல்லோரையும் விலக்கி ஸ்டாலினை கொண்டு வந்தார். வைகோவை விரட்டியடித்தார். வைகோ ஒரு எதிரியாக தன்னுடைய மகனுக்கு அமைவார் என்பதற்காக விரட்டியடித்தார். அதுபோல சம்பத், அவர் காலத்தில் அவருடைய தலைமைக்கு எதிராக இப்படி வரிசையாக எல்லாரையும் விலக்கி முதுகெலும்பில்லாத துரைமுருகனையும் ஆவண்ணா ராஜாவையும் பக்கத்தில் வைத்து விட்டு ஸ்டாலினை விட்டு விட்டு போகிறார். அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஊழல் அரசியல், ஊழல் பேரரசு தமிழ்நாட்டிலே தொடர்வதற்கு மிகப்பெரிய காரணம் கருணாநிதி தான், அவருடைய வாரிசு அரசியல் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நம்முடைய ஸ்டாலின் அதையெல்லாம் கூட மிகப்பெரிய செய்தியாக நீட்டை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். அதற்கு பெரிய உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் நடக்கின்ற தன்னுடைய மந்திரிகளெல்லாம் மாறி மாறி சிறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலையில் கூட அதற்காக வெட்கப்படாமல் நீட் என்கின்ற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு, கல்வி முறையை தேர்வு முறையை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஸ்டாலின் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நீட்டிலிருந்து நாங்கள் விடுவிப்போம். என்ன விடுவிப்பாய்? நீ தேர்தல் பிரகடனத்திலே சொன்னாய், ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால் முதல் கையெழுத்தே நீட்டுக்கு எதிராக போடுவார், போட்டு நீட்டை ஒழித்து விடுவார் என்று சொன்னார். நீட்டை ஒழிக்கின்ற அதிகாரம் உனக்கு இருக்கிறதா இல்லையா என்று கூட உனக்கு தெரியவில்லை. நீ வந்தாயே, ஏன் முதல் கையெழுத்து போடுவதற்கு உனக்கு கையிலே கையை பிசகி கொண்டு விட்டதா அல்லது பேனாவிலே மையில்லையா என்று கேட்கிறேன். ஏன் அந்த நீட்டுக்கு எதிராக அந்த கையெழுத்து போடவில்லை? நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நம்முடைய ஸ்டாலினுடைய மிகப்பெரிய கவலை நீட் தேர்வு குறித்ததல்ல. நீட் என்பது 1000 கோடி ரூபாய் சந்தை, 1000 கோடி ரூபாய் வருமானம் உள்ள சந்தை. அந்த சந்தையை நாம் இழந்து விட்டோமே என்கின்ற காரணத்தினால் நம்முடைய ஸ்டாலின் பதறுகிறாரே தவிர, உண்மையிலேயே நீட்டை பற்றி மாணவர்களுக்கு அதில் உள்ள அவதிகளை பற்றி அவருக்கு வருத்தம் இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. நான் ஒன்றை மட்டும் கேட்கிறேன், உளவுத்துறைகள் இங்கே இருப்பார்கள், அரசுக்கு இந்த செய்தியை எடுத்து செல்வதற்காக கேட்கின்றேன். உங்களை பார்த்து கேட்க வேண்டியவர்கள் உங்களுடைய தோழமை கட்சிக்காரர்கள்.
நீட்டு நீட்டு என்று பேசுகிறாயே, இந்த நீட்டினால் தமிழ்நாடே கவிழ்ந்து விட்டது போல சொல்லுகிறாயே, நீட் தேர்வு ஒழிந்தால் தமிழ்நாடு நிமிர்ந்து விடுமா என்கின்ற கேள்வியை கேட்க வேண்டியவர்கள் உன்னோடு உடனடி உடன் தோழமை கட்சிக்காரர்கள். ஆனால் அவர்கள் கேட்பதில்லை. நான் கேட்கிறேன், நீட் ஒழிந்து விட்டது என்றே வைத்துக் கொள்ளுங்கள், ஒழியாது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் இருக்குமானால் மத்திய அரசு சொல்வதுதான் செல்லும். என்னதான் நீ கவர்னரை அனுப்பவில்லை என்று சொன்னாலும், ஜனாதிபதி முர்மு கையெழுத்து போட வேண்டும் என்று நீ கடிதம் எழுதினாலும் முர்மு தானாக கையெழுத்து போட முடியாது. மத்திய அரசு பித்தானை அமுக்கினால்தான் ஜனாதிபதியினுடைய வீட்டில் விளக்கே எரியும். ஆகவே ஜனாதிபதி அரசுக்கு கட்டுப்பட்டவரே தவிர ஜனாதிபதி தனித்து அரசை எதிர்த்து எந்த காரியமும் செய்யக்கூடியவர் இல்லை. ஆகவே அவர் கையெழுத்து போட போவதில்லை. ஆனால் நீ நினைப்பது போல நீட்டு ஒழிந்து விட்டது என்றே வைத்துக் கொள்வோம். நம்முடைய பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்றவர்களெல்லாம் நேரடியாக மருத்துவக் கல்லூரிக்கு தேர்தலுக்கு போகலாம், தேர்வு பெற்று போகலாம் என்று சொல்வதாகவே வைத்துக் கொள்வோம். அதனால் கூடுதலாக ஒரு மாணவனாவது போக முடியுமா என்று நான் கேட்கின்றேன். தமிழ்நாட்டிலே நீட் தேர்வு எழுதுகிற மாணவர்களின் எண்ணிக்கை 1.5 லட்சம் பேர். தமிழ்நாட்டிலே நீட் தேர்வின் மூலம் வெற்றி பெற்று செல்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை 10,000. 1.5 லட்சம் பேரில் நீட் தேர்வு எழுதியவர்களில் 140,000 பேர் வெளியே நிற்கிறார்கள். 700 மதிப்பெண் எடுத்தவன் உள்ளே போய் விடுகிறான். 500 மதிப்பெண் எடுத்தவனுக்கு இடம் கிடைப்பதில்லை. 110 மதிப்பெண் எடுத்தவன் 1 கோடி ரூபாயோ 75 லட்சம் ரூபாயோ கொடுத்து விட்டு தனியார் கல்லூரியிலே சேர்ந்து விடுவான். ஆகவே அடிமட்டத்தில் பணம் வைத்திருப்பவனுக்கு அது வாய்ப்பாக இருக்கிறது, மேல்மட்ட மதிப்பெண் பெற்றவனுக்கு வாய்ப்பாக இருக்கிறது, இடையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பாக இல்லை. அதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. நான் சொல்லுகிறேன், பிளஸ் டூ தேர்வின் மூலம் தேர்வு பெற்று 1.5 லட்சம் மாணவர்கள் வந்து 10,000 பேர் தானே உன்னுடைய கல்லூரியில் படிப்பதற்கு இடம் இருக்கிறது. அதற்கு மேலே உனக்கு எங்கே இடம் இருக்கிறது? மொத்த கல்லூரிகளே உன்னிடம் அவ்வளவுதான். நீட் தேர்வின் மூலம் வந்தாலும் 10,000 பேர் தான், பிளஸ் டூ தேர்வின் மூலம் வந்தாலும் 10,000 பேர் தான். மீதம் உள்ளவர்களெல்லாம் எப்படி படிப்பார்கள்? தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் பரிந்துரைக்கிறது இந்த அரசுக்கு, நீ உன்னால் புதிய கல்லூரி கட்ட முடியாது, உன்னிடம் பணம் இல்லை. இலவச பஸ் பாஸுக்கும் இலவச சட்டி முட்டிக்கு தான் உன்னிடம் பணம் இருக்கிறதே தவிர, உனக்கு கல்வியை முழுமையாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்குவதற்கு உன்னிடம் பணம் இல்லை. 5 லட்சம் ரூபாயாக இருந்த கடனை நீங்கள் 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி விட்டீர்கள் 2 ஆண்டுகளிலே. அதற்கு பிறகும் உங்களிடம் பணம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் நீட்டு வழியாக இடம்பெற முடியாத 140,000 பேரை சீனாவுக்கு அனுப்புங்கள், ரஷ்யாவுக்கு அனுப்புங்கள், உக்ரைனுக்கு அனுப்புங்கள், ஜெர்மனிக்கு அனுப்புங்கள், உலக நாடுகளெல்லாம் சம்பளம் மட்டுமே வாங்கி கொண்டு கற்பிப்பதற்கு தயாராக இருக்கின்ற போது நீ இந்த மாணவர்களை எல்லாம் அந்த நாடுகளுக்கு அனுப்பினால் அவர்கள் கல்வி கற்று திரும்பி வருகின்ற போது அவர்களுக்கு எந்த நெரிடலும் ஏற்படுத்தாமல் நீங்கள் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு வசதி செய்து கொடுங்கள். இதுதான் நடக்கக்கூடியது. இப்படி நடக்குமானால் நான் சொல்லுகிறேன், வீதிக்கு 2 மருத்துவர் வருவார்கள். வீதிக்கு 2 மருத்துவர். பாரதி சொன்னான், வீதிகள் தோறும் 2 பள்ளி என்று சொன்னான். நான் சொல்கிறேன், வீதிகள் தோறும் 2 மருத்துவமனைகள் வர வேண்டும், மருத்துவர்கள் வர வேண்டும். அப்படி வருகின்ற நிலை வர வேண்டும் என்றால் நீட் தேர்வு பற்றி கவலைப்படாமல் எல்லா வெளிநாடுகளுக்கும் நம்முடைய மாணவர்கள் செல்வதற்கு இயல்பான விமான செலவு மட்டும்தான் கூடுதலானது, மற்றவையெல்லாம் இயல்பானவை. அதை செய்வதற்கு மாநில அரசு வழிவகுத்து கொடுத்தால் நிறைய மருத்துவர்கள் வருவார்கள். அப்பல்லோ போன்ற மிகப்பெரிய முதலாளித்துவ தன்மையுடைய மருத்துவமனைகளெல்லாம் ஒழிந்துவிடும். இந்த நாட்டிலே மருத்துவமனை என்பது காவிரி தானா? மருத்துவமனை என்பது அப்பல்லோ தானா? இவர்கள் அடிக்கின்ற கொள்ளைக்கு ஒரு அளவு வேண்டாமா? உங்களுடைய பொது மருத்துவமனையில், ராயப்பேட்டை மருத்துவமனையில் எத்தனை ஏழைகள் வைத்தியம் பார்த்து கொள்ள முடிகிறது? அங்கே உள்ள கூட்டம் பெருக்கத்தின் காரணமாகத்தானே அவர்கள் தனியாரிடம் சேரி போகிறார்கள். ஒரு நல்ல அரசு என்பது சட்டி முட்டி கொடுக்கின்ற அரசு அல்ல, இலவசங்கள் வழங்குகின்ற அரசு அல்ல. எந்த அரசு தன்னுடைய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் கல்வியை வழங்குகிறதோ, எந்த அரசு தன்னுடைய மக்கள் அத்தனை பேருக்கும் மருத்துவத்தை வழங்குகிறதோ அந்த அரசு தான் நல்ல அரசு. ஆழமாக யோசிப்பதற்கு கருணாநிதிக்காவது தெரியும். கருணாநிதி திருகுதாளமாக செய்வாரே தவிர புரியும் அவருக்கு? இவருக்கு புரிவதே இல்லை. ராஜாஜி, காமராஜர், ஓபி ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா போன்ற மிகச்சிறந்த மந்திரிகள் இருந்து ஆண்ட அந்த நாற்காலியில் ஸ்டாலினை போன்ற ரொம்ப கேவலமான மனிதர்கள், சாதாரணமான மனிதர்கள், மீடியாக்கர்ஸ்,
உட்கார்ந்து ஆளுகின்ற நிலைமை வந்து விட்டது என்பது தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சியை காட்டுகிறது. ஒரு காலகட்டத்தில் நான் இடையறாமல் எல்லா கூட்டங்களிலும் சொல்வேன், ஒரு காலகட்டத்தில் 1952-54 எல்லாம் விடுதலை அடைந்த காலத்தில் பொட்டலிலே கூட்டம் நடக்கும். அன்றைக்கு நாற்காலிகள் போட்டு உட்காருகின்ற பழக்கம் இல்லை, மண்ணிலே மக்கள் உட்கார்ந்து கொண்டு கேட்பார்கள். அவர்கள் சட்டை இணைந்திருக்க மாட்டார்கள், வெறும் மேலோடு ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கொண்டு பீடியை உறிஞ்சி கொண்டு தலைவர்கள் பேசுவதை கேட்பார்கள். தலைவர்கள் மிகப்பெரிய அரசியல் பேசுவார்கள், அவன் பீடியை உறிஞ்சி கொண்டு அப்படி நிமிந்தவாறு அப்படி நிலைகுத்தி நிற்பான். ஜீவானந்தம் பேசுவார், மாப்போசி பேசுவார், அண்ணா பேசுவார், பெரியார் பேசுவார், முத்துராமலிங்க தேவர் பேசுவார், அத்தனை பேரும் பேசுவார்கள். அவர்கள் மாஸ்கோ அரசியலிலிருந்து சர்வதேச அரசியல் பேசுவார்கள். அதையெல்லாம் படிப்பறிவில்லாத, சட்டை போடாத சாதாரணமான மனிதன் பீடியை உறிஞ்சி கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பான். அன்றைக்கு மக்களெல்லாம் முட்டாள்களாக இருந்தார்கள், தலைவர்களெல்லாம் அறிஞர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு தலைவர்களெல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்கள், மக்களெல்லாம் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மாறுதல்! இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.